குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சேவிங் அண்ட் க்ளோசிங் ஓப்பனிங் டாக்குமெண்ட்ஸ், நம்ம வந்து பேஜ் மேக்கரில் ஹவ் வில் யூ சேவிங் அண்ட் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் த டாக்குமெண்ட் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதி அனுப்பிச்சுட்ருந்தீங்க பேப்பரை. ஸோ இந்த ஒரிஜினல் பேப்பர் வந்து எல்லோரும் அவங்க பேரண்ட் வந்து நம்ம ஸ்கூல் ஆஃபீஸில் கொடுக்கணும். கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் கொடுக்கல. கொடுக்காதவங்க வந்து நம்ம ஸ்கூல் ஆஃபீஸில் வந்து கொடுத்துருங்க. நாங்கள் பேப்பர் திருத்திட்டுருக்குறோம். ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீங்களோ அவங்களாம் வந்து நம்ம ஸ்கூல் ஆஃபீஸில் பேப்பர் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம இப்போ பேஜ் மேக்கரில் வந்து ஸோ நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சேவிங், க்ளோசிங் அண்டு ஓப்பனிங் த டாக்குமெண்ட்ஸ். The below section explain about various operations with the documents. நம்ம டாக்குமெண்டில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் த டாக்குமெண்ட், க்ளோசிங் த டாக்குமெண்ட், ஓப்பனிங் த டாக்குமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேவிங் த டாக்குமெண்ட். நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் சேவ் யுவர் டாக்குமெண்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து எதுக்காக நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேவிங் த டாக்குமெண்ட்ஸ் அலவுஸ் யூ டு ரிவ்யூ லேட்டர். நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வந்து பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எடிட் த டாக்குமெண்ட். ஸோ நம்ம சப்போஸ் எதாவது எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். எடிட்னா வந்து சேஞ்சஸ், அதை எதாச்சும் சேஞ்சஸ்னால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ்டு ஃபைல் கேன் பி யூஸ்ட் ஆன் அதர் கம்ப்யூட்டர் ஆல்சோ. நம்ம வந்து நம்ம சேவ் பண்ண ஃபைல் வந்து அதர் கம்ப்யூட்டர்லேயும் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். டு சேவ் த டாக்குமெண்ட் ஃபார் ஃபஸ்ட் டைம், நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி சேவ் பண்ணுறது, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் இல்லை 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஹவ் வில் யூ சேவிங் த டாக்குமெண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணும், சூஸ் ஃபைல் சேவ் இன் த மெனு பார். ஸோ இப்போ நம்ம வந்து மெனு பாரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்னு ஒரு மெனு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு மெனு வந்து ஃபைல் மெனு இருக்கும். அதில் வந்து சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, விச் கமாண்ட் இஸ் யூஸ் டு சேவ் த டாக்குமெண்ட். ஃபைலில் சேவ், கிளிக் ஆன் த சேவ் ஐக்கான் இன் தி டூல் பார். அதாவது டூல் பாரில் பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். ஸோ அடுத்து இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் இந்த கீபோர்ட். கீபோர்டில் வந்து ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ஸு. ஸோ 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, த ஷார்ட்கட் கீ ஃபார் சேவிங் த டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். த சேவ் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு சேவ்னு கொடுத்தா சேவ் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த இது பேர் தான் வந்து சேவ் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸ். இந்த டைலாக் பாக்ஸ் பேர் என்னது, சேவ் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸ். ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின் கொடுத்தா இந்த டைலாக் பாக்ஸ் வரும், அல்லது சேவ் ஐக்கானு கிளிக் பண்ணாலும் இதாக வரும், அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் ஷார்ட்கட் கீ இருந்தாலும் சேவ் தான், இந்த சேவ் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸ் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ஸ், த ஃபைல் நேம் இஸ் கிவன் இன் த ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபைல் நேம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபைல் நேம். இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஃபைல் நேம் வந்து என்டர் பண்ணணும். ஃபைல் நேம் இஸ் கிவன் இன் தி ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸ். ஃபைல் நேம்னு ஒரு லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இதில் வந்து நம்ம வந்து ஃபைல் நேம் வந்து என்டர் பண்ணுறோம். இந்த ஃபைல் வந்து எந்த நேமில் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே டைப் பண்ணணும். அடுத்து தென் கிளிக் ஆன் த சேவ் பட்டன் டு சேவ் த டாக்குமெண்ட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணால், சேவ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணும். ஃபைல் நேம் டைப் பண்ணிவிட்டு சேவ்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணும், உடனே சேவ் ஆகிடும். The document is now saved and the file name appears in the title bar. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். The document is now saved
அந்த ஃபைல் நேம் அப்பியர்ஸ் இன் தி டைட்டில் பார். ஃபைல் நேம் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் பாரில் வரும், டைட்டில் பார். ஸோ ஒரு விண்டோவில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய பார்க்கு பேர் என்ன சொல்கிறோம் வந்து டைட்டில் பார். ஸோ நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட்டாலும் சேவ் பண்ணால் ஃபைல் நேம் வந்து எங்கே வரும்னு க்வெஸ்சன் கேட்பாங்க, டைட்டில் பார். ஆன்சர் வந்து டைட்டில் பார். த டாக்குமெண்ட் இஸ் நவ் சேவ் அண்ட் ஃபைல் நேம் அப்பியர்ஸ் இன் தி டேஷ் அப்படின்னு கேட்டோம்னா என்ன எழுதணும், டைட்டில் பார். ஒன்ஸ் த ஃபைல் இஸ் சேவ்டு அண்டர் த நேம், டு சேவ் இட் அகைன் த நேம் நீட் நாட் பி என்டர்டு அகைன். நம்ம ஒன்ஸ் ஒரு டைம் வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து டைட்டில் பார்ல வரும். நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணக்குள்ள நம்ம ஒவ்வொரு டைம் வந்து ஃபைல் நேம் வந்து என்டர் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் நம்ம வந்து ஃபைல் நேம் என்டர் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் சேவ் பண்ணக்குள்ள அதே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சேவ் ஆகிடும். நம்ம ஃபைல் கேன் பி சேவ்டு சிம்பிளி பை செலக்டிங் ஃபைல் ஏரோ சேவ் கமேண்ட் ஆர் பை கிளிக்கிங் த சேவ் பட்டன் ஆர் கிளிக்கிங் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் இன் கீபோர்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் கேட்டாங்கன்னா ஃபைலில் சேவ் கமெண்ட். ஸோ என்ன பட்டனை கிளிக் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா சேவ் பட்டன். ஸோ அடுத்தது ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் ஷார்ட்கட் கீஸ்.